Hi friends, welcome to Pod Story channel. எல்லாருமே காலம்பரை எழுந்தோடனே கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வாட்டர் குடிப்போம் இல்லையா? அந்த வாட்டர் சுத்தமான பாக்டீரியா இல்லாத வாட்டராக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி ஒரு ஜக் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, உள்ளே வந்து காப்பர். இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நைட்டே நான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் குடிப்பேன். இதை நான் கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சமயம் நம்ம காப்பர் பாத்திரங்களில் தண்ணி குடிக்கும்போது நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்குதுங்க. இவ்வளோ தூய்மையானது. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளசி இலையை நீங்கள் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் குடிச்சு பாருங்களேன், தண்ணி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கோயில் தீர்த்தம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செப்பு காப்பு போட்டிருப்பாங்க, செப்பு மோதிரம், செப்பில் வந்து ருத்ராட்சம் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. பூஜை அறைகள்லையாக இருக்கட்டும், கோயிலில் உள்ள கோபுர கலசங்கள்லையாக இருக்கட்டும், எல்லாமே எதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கோயில் கோபுரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்புனால் செஞ்ச அந்த கலசத்தில் வந்து நெல்லாம் போட்டு கோயிலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதில் உள்ள பொருட்கள் கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த செப்பு வந்து யூஸ் ஆகுதுங்க. அதாவது செப்பை கரெக்டான முறையில் நம்ம சுத்தம் பண்ணி நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா அதில் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளுமே வராது. இதை நான் ஒரு 3 மாதமாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். செப்பு வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புளி, எலுமிச்சம்பழம் இல்லை உப்பு யூஸ் பண்ணி நல்லா கையை அழுத்தி சுத்தம் பண்ணி தென் ஈரப்பதத்தை தொடச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த முறையில் மட்டும்தான் நம்ம செப்பு பாத்திரத்தில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப நாள் ஒரு 2-3 நாள் நீங்கள் கழுவாமல் யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி குடிச்சு பார்த்தா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா வரும். அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கே அந்த செப்பு பாத்திரத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி பச்சை பச்சையாக அங்கங்கே ஒரு மாதிரி டாட் டாட்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சாலே நீங்கள் கண்டிப்பாக அந்த சுத்தம் செஞ்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் அந்த செப்பு பாத்திரத்தில் நமக்கு காட்டுது. அதே மாதிரி காப்பர் பாத்திரங்களில் நீங்கள் சூடான தண்ணியோ இல்லை சில்லின் வாட்டரோ ஸ்டோர் பண்ணி நீங்கள் குடிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நார்மல் வாட்டரை நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு 12 மணி நேரம் கழித்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ தான் அந்த 12 மணி நேரத்தில் தான் அந்த காப்பர் வந்து இந்த தண்ணியோட ரியாக்ட் ஆகி அதில் உள்ள பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த டைம் எடுத்துக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஜக்கு ஃபுல்லாக குடிக்கணுமான்னு கேட்டால் அப்படி தேவையில்லைங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 கிளாஸ் குடித்தாலே நம்ம பாடிக்கு தேவையான காப்பர் சத்து நம்ம உடம்புல போய் சேர்ந்துடும். காசி தீர்த்தம் மாதிரி உள்ள தண்ணியை நம்ம டெய்லியும் காலம்பரை எழுந்தோடனே குடித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆற்றல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.